नाडा सस्पेंड किचन इनके नम्बर पाकपो रेसिपी सवान चिकन लेग पीस फ्राई और विसान चिकन लेग पीस फ्राई वांग इतनी पाकल क्लीन पड़ी एड़क नाल लेग पीसोड और टेबल स्पून उप से ना पेसरी विडल अब उप ना चिकन ऊरी वो चिकन ना साफ्टा फ्राई पड़े और अरे मणि नेर ऊरा वचिकल रे टेबल स्पून मिगाई तूल कल टेबल स्पून मंजल तूल सीरक तूल और टेबल स्पून इं ना विनीगर सेकें एलुमीच पलचारू सेक विनीगर और ओं टेबल स्पून सेतुक अब उंग आप्शनल गरम मसाला और रे टेबल स्पून सेतुक वेलपूड़ और अंजा पल इंजी और चिना तुं सेक ना तिकान और पेस्ट अरे अल्वक तिक अरेचा पद इोल मसाला पेस्ट सेतुकल कोल कीरल पटर चिकन ना वो मसाला पिछड़ी वो टेस्ट नरकाम नहीं चिकन इतमी लेग पीस वांगनिंग अंतमारी कीरल पटको अर टेबल स्पून उप सेकन और टेबल स्पून सेतरें पात सेक और टेबल स्पून सेतरें अब ना बैंडिंग पड़ी वर मसाल कॉर्नफ्लावर और टेबल स्पून अरसी मावु और टेबल स्पून ना पेसरिकला ना मसाल उन्नोड़ उन्न ना ओटी वरण ना पेसरी विड़ நல்லா பேசறங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குறுக்கால வெட்டிக்கலாம் நல்ல நீட் நீட்டா வெட்டிக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு சம்பா மிளகாய் இல்ல அதனால நான் இந்த மிளகால குறுக்கால கட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை பொடியா நறுக்கிக்கலாம் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன் சிக்கன் நல்லா ஒரு மணி நேரம் ஊறி இருக்குங்க நம்ம சிக்கன் லெக் பீஸ் மட்டும் தான் பொரிக்க போறோம் இந்த மசாலாவோட அந்த தேங்காயை சேர்த்து எடுத்து வச்சிருப்பேன் நானு தவா சூடானதும் எண்ணெய் சேர்த்து ஒவ்வொரு லெக் பீஸா போட்டு பொரிச்சுக்கலாம் मीडियम फ्लेम ले वच्चे पुरिच्चिडुंग ஒரு மணி நேரம் ஊர்னனால தான் உங்களுக்கு மசாலா நல்லா லெக் பீஸ்ல புடிச்சிருக்கும் சாப்பிடும்போதும் நல்ல மசாலாவோட சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த லெக் பீஸ் சாப்பிடுறது मूड़ी पोट्टु वेगट्टुम
நான் ஏன் மூடி போட்டு வேக விட்டுருக்கேன்னா அந்த லெக் பீஸ் அதுவும் எண்ணெய் தெறிக்குங்க, அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் உங்களுக்கு எண்ணெயாக ஆகிடும். அதனால் மூடி போட்டு வேக வச்சோம்னா உங்களுக்கு குக்கிங் டைமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா உள்ளே வெந்தும் வரும். திருப்பி திருப்பி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக விடலாம். அடிக்கடி மூடி போட்டே வேக வைங்க, இல்லைனா எண்ணெய் ரொம்ப தெறிக்கும். ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்குங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கண்டிப்பாக சிம்லேயே தான் வேக வைக்கணும், நீங்கள் ஹையில் வச்சிடாதீங்க, உள்ளே வேகாது. இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தாலே தெரியுது இல்லையா, நல்லா வெந்திருக்கு. அந்த எலும்பும் அந்த கறியும் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், ஏன்னா இந்த எண்ணெயை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அந்த நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் அந்த மாதிரி நீட்டு நீட்டாக தான் வெட்டணுமான்னா அப்படிலாம் கிடையாதுங்க, அது என்னோட ஒரு ஆசைக்கு அப்படி வெட்டியிருக்கேன். மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வதக்கி விடுங்க, சிம்ல வச்சு வதக்கி விடுங்க. இப்போ அந்த தேங்காய் மசாலாவில் பிரட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேங்காய் திருவுலையும் அந்த மசாலா மீதம் இருந்த மசாலாவையும் பிரட்டி இதோட சேர்த்துக்கலாம். இதுவும் கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் பிரட்டி கொடுக்கணும், ஏன்னா தேங்காய் வேகமாக கரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. அவ்வளோதாங்க பொன்னிறமாயிடுச்சு. இதோட நம்ம பொறிச்சு வச்சுருந்துருந்த லெக் பீஸையும் சேர்த்துக்கலாம், சேர்த்து ஒரு 2 பிரட்டு பிரட்டி பரிமாறலாங்க. அவ்வளோதான் சுவையான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தயார். இதுக்கு எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கூடவே அந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன்.